அம்மா காசு கொடுத்துருப்பாங்கம்மா. சாரிங்க மறந்துட்டேன். இந்தாங்க. என்னம்மா அவசரமா வர சொன்ன? இன்னைக்கு பார்த்து என் புருஷன் எனக்கு பிடிச்ச அடதோசை செஞ்சு வச்சிருந்தாரு, அதை சாப்பிட கூட டைம் இல்லாம வந்திருக்கேன். அப்படி என்ன விஷயம்? அம்மா ஏமா அழற? என்னம்மா ஆச்சு? என்னாச்சுப்பா? வீட்டுக்கு சின்ன பிள்ளைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சுமா. அதாமா, உன் தங்கச்சி ரம்யா இருக்கால, அவளுக்கு அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம். ஆமா, அதுக்கே எல்லாரும் இப்படி சோகமா உட்காந்துருக்கீங்க? அத வச்சுக்கிட்டு அவ கண்டவனோட சுத்திட்டு இருக்கா? அதான் மண்டபத்துல பிரச்சனை பண்ணலமா. அவன் பேர் என்னடா? அமலத்த. அமல். அதே அமல். காலையில ஜாகிங் போனேன், அப்ப ரெண்டு கண்ணால பார்த்தேன். நம்ம ரம்யா பொண்ணும் அவனும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தத சொன்னா கேட்டுக்கலாடி? கேட்கவே இல்லையே. இதுக்கு தான் சொல்றத, ஃப்ரெண்டுன்னு யாரும் சேர்க்க கூடாது வீட்டுல. என்ன தாத்தா இப்படி குண்டு தூக்கி போடுறீங்க? தோ வர விசாரிக்கிறேன். ரம்யா. ஏய் ரம்யா. ஐயோ அக்கா, நீங்க எப்ப வந்தீங்க? என்னடி இதெல்லாம்? அது வீட்டு வேலை செஞ்சு பழகிட்டு இருக்கேன். அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம் இல்ல. சின்ன புள்ள சின்ன புள்ளன்னு சொல்லி எந்த வேலையும் செய்ய விடாம ரொம்ப செல்லமா வளர்த்துட்டீங்க. நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணி போற வீட்டுல வேலை எதுவும் செய்ய தரலன்னு மாமியார் என்ன திட்டினா பாவம். நம்ம அம்மாவுக்கு தானே அசிங்கம். அம்மாவுக்கு நான் நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும்ல. அக்கா, காலையில நான் எழுந்திருச்சு சூப்பரா டிஃபன் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா இவங்க எல்லாம் பல்ல கூட விளக்காம உட்கார்ந்திருக்காங்க. அவங்க புதுசா கல்யாணவங்க, ரெடி ஆயிட்டிருக்காங்க நட்டிஷா போறதுக்கு. அக்கா, ஆல்ரெடி நீ பல் விளக்கிட்டு தான் வந்திருப்பல. நான் ரெண்டு தோசை கொடுக்கறேன், சாப்பிடு. ஆனா ஒண்ணு, உன் வீட்டுக்கார் கை போக்கெல்லாம் எனக்கு வராது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்தது துணி எல்லாம் துவச்சி கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி முதல் முதலா இன்னைக்கு லஞ்சுக்கு பீர்க்கங்கா சாம்பார் வைக்கலாம்னு இருக்கேன். நீ கொடுத்து வச்ச மகாராணி, பிறந்த வீட்லயும் வேலை செஞ்சதில்ல, புகுந்த வீட்லயும் வேலை செய்யறதில்ல. உனக்கு அடிச்ச மாதிரி சமையல்கார மாப்பிள எனக்கு கிடைக்கலையே. எல்லாம் என் தலை எழுத்து. ஐயோ அக்கா, ரொம்ப நேரம் நிக்காத, கால் வலிக்க போகுது. அப்படி உட்காரு, நான் போய் தோசை எடுத்துட்டு வரேன். எங்க உங்க தங்கச்சி போற இடம் கிளு கிளுன்னு இருக்கு. சும்மா இரு. அக்கா சாப்பிடு. நம்ம சொந்தக்காரி வீட்டுக்கு வந்திருக்கா, யாராவது சாப்பிடுறியான்னு கேக்குறாங்களே பாரு. சொந்தக்காரியா? தான் சொந்த அக்காடி. அத நீ கல்யாணம் பண்ணி போயிட்டல்லக்கா. நாளைக்கு எனக்கு இதே நிலைமைதான் இந்த வீட்டுல. ஏய் திவ்யா கேளு. அடதோசை இருக்காடி. ஏய், உன்ன நான் எதுக்கு கூப்பிட்டேன்? நீ அடதோசைய பத்தி பேசிட்டு இருக்க. ஆமா, அந்த பையன் பேர் என்ன? அமுல். அவனை லவ் பண்றியாடி? சொல்லுடி. அக்கா, அந்த பையன் என்கிட்ட வந்து நான் மண்டபத்துல அப்படி பண்ணிருக்க கூடாது, தப்புதான், மன்னிச்சிருன்னு சொன்னான். சரி, நம்ம தாமுவோட ஃப்ரெண்ட் ஆச்சே, போனா போட்டுன்னு மன்னிச்சு விட்டுட்டேன். ஏய், இன்னும் அந்த பையனோட சுத்திட்டு இருக்கியா? ஐயோ அக்கா, அண்ணன் கல்யாணத்துக்கு அப்புறம் அவனை பார்க்கவே இல்லக்கா. பார்க்கல சரி, ஆனா பாத்திருந்தா பேசிருப்பல. அந்த மாதிரி தான்க்கா, நானும் அவன் கூட பேசிட்டு வந்தேன். ஏய், என்னடி அவளும் பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்கா, நீயும் கூட்டிட்டு இருக்க? புடி. அக்கா, நான் யாரையும் லவ் பண்ணல. இவங்க பார்த்த மாப்பிளைய தான் கட்டிக்குவேன். நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கோங்க, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கோங்க, நான் ரெடி. ஆனா அது வரைக்கும் இத பத்தி வேற யாரும் என்கிட்ட எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏய் ரம்யா, நில்லடி. ஏய், இவள நிக்க வச்சு கேள்வி கேட்டாலே இப்படிதான். பெரிய மனுஷி ஆயிட்ட, கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க, பேசினா குறை சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் எங்களை பார்த்து பயந்துருவோமா? எங்களுக்கு நடிக்க தெரியாதா? நாங்க வாக்கு கொடுத்த மாதிரி எங்க தங்கச்சிக்கு நிச்சயம் பண்ணி
மாப்பிள்ளை வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டோம். இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம். என் தங்கச்சி வேணா நீ அவன் வீட்டுல இருந்து தூக்கு. அது அவனுக்கு தான் அசிங்கம், எங்களுக்கு அசிங்கம் இல்ல. உனக்காக எப்ப வேணும்னாலும் எந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வேணாலும் கையெழுத்து போடுறேன். உனக்கு ஒரு நண்பனா. நீ ஒரு சிறந்த அண்ணன்டா, அதை விட மிகச்சிறந்த நண்பன்டா. உன்னை மாதிரி அண்ணன் கிடைக்க உன் தங்கச்சியும், நண்பன் கிடைக்க நாங்களும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா. என்ன நக்கலா? மச்சான், இன்னொரு முக்கியமான விஷயம், என் தங்கச்சியை மாப்பிள்ளை வீட்டில இருந்து தூக்குறது அவ்வளோ சுலபம் இல்லை. டே, உன் தங்கச்சியை நான் கட்டணும், உனக்கு நான் மச்சான் ஆகணும். உன் சொந்தக்கார மூஞ்சியில ஃபுல்லா நான் கறியை பூசணும். அதுக்கு என்ன வழியோ அதை சொல்லு. உனக்கு உதவி பண்றதுக்கு எங்க குடும்பத்திலேயே ஒரு ஆள் இருக்காரு. கார கடலிலிருந்து கடல் நண்டு வரைக்கும் இருக்கு, என்ன சாப்பிடுறீங்க? தம்பி யாரு? புதுமுகமா? உபசரிப்பெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. இத தண்ணி அடிக்க கூப்பிடும் போதே கேட்டிருக்கேன்னு. கூப்பிடவும் பின்னுக்க நாய்க்குட்டி மாதிரி ஒடியான்ட்டு இப்ப கேள்வி கேக்குறியா? ஏய், கர்நாடகக்கார அம்மா தண்ணி குடுக்கறானா? முதல்ல இந்த தண்ணியை ஓபன் பண்ணி ஊத்து. ஏய், இப்ப எதுக்கு தேவையில்லாம கர்நாடகா எல்லாம் இழுக்கிற? ஏதாச்சும் ஒரு நேரத்துல பேசிதானே ஆனு. இப்ப சரக்க உடச்சு ஊத்து. வந்த வேலையை கவனி. தம்பி, ஏற்கனவே என் மச்சினை விட்டு நிச்சயார்த்தத்துல உங்களை பாத்துருக்கு. என் பேரு விமலு, உங்க பேரு அமலு, இன்னொருத்தர் கருக்காமலு. அப்படி போட்டனா வாய முடிக்கிட்டு சரக்க ஊத்து. ரெண்டு பேத்துக்கு ஒரு எழுத்துதே வித்தியாசம். நீ சரக்கடிக்க கூப்பிடுவ அண்ணன் ஏன் ஒத்துக்கிட்டனா, வயசு வித்தியாசம் பார்க்காம நீ என்னைய தப்பா நினைச்சிட கூடாது. அதுக்காகத்தே அமலு விமலு கூட்டணி சொல்லுங்க. எடுத்து எல்லாரும் சிஎஸ் அடி. தம்பி, இப்ப அண்ணனுக்கு எதுக்கு சரக்கு வாங்கி கொடுத்தா அத சொல்லு. அண்ணே, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அமலு, உன்னை விட சீனியர் இந்த விமலு. இந்த கதையினா இங்க வேணா, உன் கதைய சொல்லு. அண்ணே, நான் ஒரு புள்ளைய லவ் பண்றேனே. அப்ப நீ லவ் பண்ற புள்ள யாரு? எல்லாம் உங்க தேவதையோட தொங்கச்சியதான். ஐயோ விமலே, உங்க மாமனார நீ படி வாங்கணும்னு நினைச்ச. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் மாட்டவே மாட்டாது. யூஸ் பண்ண கரெக்ட் டீபாலு. ஏ சகல, உன்னைய வச்சு என் மாமனார் கண்ணுல விரல விட்டு ஆட்டல. நான் விமல் இல்ல, வாடா சகல. ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம் ரகல. அண்ணே, ஏன்? ஏண்டா பெரிய ஹீரோவா நீ? நான் அவ்வளவு சொல்லியும் என் பேச்ச கேட்காம குடிச்சு புட்டு கூத்தடிக்கிறியா? சகல ரகலன்னு ஆட்டமா போடுற நீ, கிளைமேக்ஸ்ல இருக்குடி ஆப்பு. டார்லிங், ஒரு செகண்ட். என்ன காலையிலேயே கொலையறீங்க? இல்ல டார்லிங், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன? புதுசா அண்டர்வேர் பனியன் வேணுமா? ஓ, பர்சனலா ஸ்கூட்டர் கேட்டிங்கல்ல, அதான் இந்த மாசம் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கி தரேன்னு சொன்னேன்ல. அதுவும் இல்ல. அப்புறம் காலையில நானும் என் ஃப்ரெண்ட் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப இந்த டீ பால் சொன்னேன். என்னன்னு இப்படி அரட்டி கட்டினா நான் சொல்ல வந்த விஷயத்தை மறந்துடுங்க. என்னன்னா, உன் மச்சினை கல்யாணத்துக்கு போலேன்னா பரவாயில்ல, உன் கொழுந்தியா கல்யாணத்துக்கு நீ அக்கா புருஷனா போய் நிக்கணும். இல்லைனா உன் பொண்டாட்டிக்கு தான் அசிங்கம்னே. என் தேவதைக்கு ஒரு அசிங்கம்டா. இந்த விமல மனசு என்ன பாடுபடும்? அதனால குடும்பத்தோட அந்த குள்ளச்சி கல்யாணத்துக்கு இல்ல, உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு போறா. நிஜமா சொல்றீங்க? என் தேவதை மேல சத்தியமா சொல்றேன். எங்க அம்மா அது பெருசா சொன்னாங்க, மாப்பிளைக்கு கொஞ்சம் போல மான ரோஷம் இருக்கு, கூப்பிடாம கல்யாணத்துக்கு வரமாட்டாருன்னு. அவங்க மூக்க உடைக்கிற மாதிரி நீங்க வரீங்கன்னு போன் போட்டு சொல்றேன். எனக்கு மானரோ சொல்லையா? வைக்கிறண்டி ஆப்பு. ஏய், நசமாதா சொல்றியா? அவன நம்பலாமா? சரி சரி சரி. யாரு? உங்க அக்காடா மாமா கல்யாணத்துக்கு வராரா. உன் தம்பி என்னம்மா இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு கேக்குறான். நம்ம மாமாவை கரெக்ட் பண்ணா போல இருக்கே. என் மேல சத்தியம் பண்ணி சொன்னாருமா, நிச்சயமா வருவாரு. அப்பா கிட்ட சொல்லு. சரி சரி. ஏய், ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்துருங்கடி. ஆ சரி. பத்து உமால நல்லா இருக்காங்களா? வீட்டுல இருக்கானா? இல்ல இல்ல, பத்து உமா ஊட்டிக்கு ஹனிமூன் போயிருக்காங்க. கல்யாணத்துக்கு முதல் நாள் ராத்திரியே வந்துருவாங்க. ஓ சரி சரி சரி, வச்சிடுறேன். கல்யாணத்துல பாக்கலாம். ரம்யா கேட்டேன்னு சொல்லுமா. என்னங்க? திவ்யா போன் பண்ணிருந்தாங்க, ரம்யா கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையோட சேர்ந்து. தெரியும் தெரியும், நீ போன்ல பேசினது கேட்டுட்டு தான் இருந்தேன். பெரிய கலெக்டர் மாப்பிள்ள. ஏய், நீங்களா வர வண்டி ஓடுறா? அண்ணே வணக்கண்ணே. வாங்க தம்பி. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். உங்களை பார்க்க தான் வீட்டுக்கு போயிருந்தேன். இங்க கோயிலுக்கு போயிருக்கதா சொன்னாங்க, அதான் இங்க வந்தேன். என்ன விஷயம் அண்ணே? எனக்கு கல்யாணம்ண்ணே. உங்களை பார்த்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். வேணா கொடு.
பொண்ணு கந்தூரு அண்ணே நல்லா இருக்கீங்களாண்ணே? தம்பி யாருன்னு தெரியலையே. என்னே தெரியலையாண்ணே, நான் தான் உங்க ஃப்ரெண்டு திருவானை கோயில் வெங்கடேஷ் மாமன். ஏய் வெங்கடேஷ் மாமனா? உங்க அப்பனை பார்க்கவே முடியலையே. ஏய் எப்படி இருக்கான்? சரி என்ன விஷயமா அந்த? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுப்பா. அண்ணே கொஞ்சம் தனியா பேசணும்னு. எல்லாம் நான் பேசுறேன், சும்மா சொல்லு. அது வந்தனே எனக்கு கல்யாணம். ஏய் கல்யாணம்ங்க பத்திரிக்கை கொண்டு வரல? திருட்டு கல்யாணம்ண்ணே. இல்ல என்ன சொல்றதே? ஏல உங்க அப்பா முண்டகன்னு தெரிஞ்சா கொன்னே போடுவாங்கல. எங்க வீட்ல எல்லாம் ஓகேண்ணே, பொண்ணு வீட்ல தான் கொஞ்சம் ப்ராப்ளம். பொண்ணு ஓகேவா? டபுள் ஓகேண்ணே. அப்ப பிரச்சனை எதுவும் இல்ல தம்பி. ஏய் ஒரு நிமிஷம், உன கல்யாணம் எனக்கு வெள்ளிக்கிழமை. உனக்கு? அதே வெள்ளிக்கிழமை. ஏல ரெண்டு பேருக்கு ஒரே நாள் கல்யாணமா? உன் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருதேன். ஆமா, உன் கல்யாணத்தை எங்க வச்சிருக்க? நம்ம ஃபைரோஸ் கல்யாண மண்டபத்துலண்ணே. நம்ம பீம நகர்ல இருக்க அந்த கல்யாண மண்டபமா? ஆமா. உனக்கு? அங்கேயே பக்கத்துல கோர்ட்லண்ணே. இது கோர்ட்லயா? ஆமாண்ணே, என் வக்கீல் அங்கதான் வர சொல்லியிருக்காரு. எப்படியோ ரெண்டு பேர் கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பா வந்துருந்தேன். ஆமா, பொண்ணு உனக்கு சொந்தமா? ஆமாண்ணே. உனக்கு? பொண்ணோட அண்ணனும் நானும் 15 வருஷமா மச்சா மாப்பிள்ள தானே பழகிட்டு இருக்கோம். ஆனா பொண்ணு கேட்டா தரமாட்டேன்றாங்க. பாத்தியா? அப்ப என்ன இதுக்கு மச்சான்னு கூப்பிடும்? கல்யாணத்துக்கு யாராவது? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, பொண்ணு சைட்லயே நம்ம கால் இருக்கு. ஏதோ பிளான் பண்ணிட்டான். கல்யாணம் முடியற வரல இல்ல, ஃபர்ஸ்ட் நைட் முடியற வரலுமே நமக்கு பெரிய டென்ஷன் தான்டா. சரிண்ணா, என் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும், எந்த பிரச்சனையும் வராது. கண்டிப்பா நீங்க வரீங்க, குடும்பத்தோட வரீங்க. வாடா. வரண்ணே. என்ன இவன், கல்யாணம் கன்ஃபார்ம்னா எல்லாம் கண்டிப்பா நடக்கும்ங்க, இந்த ஆந்தகண்ணன் ஏன் அப்படி குழப்பிட்டு போறான்? அது ஒண்ணு இல்லண்ணே, பத்திரிக்கை அடிச்சு மண்டபம் புக் பண்ணி நிறைய காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்றான்ல, நான் ஒண்ணுமே இல்லாம சிம்பிளா பண்றேன்ல. அதான். ஏய் நல்ல கதையா இருக்க, அதுவும் சாமர்த்தியம். ஏய் நான் என்ன சொல்றது?